13 நூற்றாண்டைச் சேர்ந்த அரிய வகை ஆசிரியம் கல்வெட்டு கண்டெடுப்பு. சிவகங்கை அருகே கொல்லங்குடியை அடுத்த விட்டநேரியில் அரிய வகை ஆசிரியம் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. விட்டநேரியில் காட்டுப்பாதையை சுத்தம் செய்யும் பொழுது இக்கல்வெட்டு கிடைத்துள்ளதாக விட்டநேரியைச் சேர்ந்த தினேஷ் சேதுபதி, பிரபாகர் ஆகியோர் சிவகங்கை தொல்நடை குழுவினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அதனை கள ஆய்வு செய்தனர். இக்கல்வெட்டு அரிய வகை ஆசிரியம் கல்வெட்டு என்றும், மாளவ சக்கரவர்த்திகளை குறிப்பதால் இது 12-13 நூற்றாண்டு கல்வெட்டாகும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. கல்வெட்டில் இரண்டு பக்கங்களில் ஒரு பக்கத்தில் 12 வரிகளும் மற்றொரு பக்கத்தில் 9 வரிகளும் இடம்பெற்றுள்ளன. இக்கல்வெட்டு 3 அடி உயரத்திலும் 1.5 அடி அகலத்திலும் உள்ளது. அவயதானம் அல்லது அடைக்கல தானம் பல்வேறு காரணங்களால் தம்மை காக்க வேண்டி வருபவர்களுக்கு அவர்களை ஏற்று வேண்டியதை செய்து கொடுத்து பாதுகாப்பதாகும். இதற்கென தனியாக குறிப்பிட்ட சில இடங்கள் இருந்தன. இவை பெரும்பாலும் சமண கோவில்களுக்கு அருகில் இருந்தன. இந்த இடங்கள் அஞ்சினார் புகலிடம் என்று வழங்கப்பட்டுள்ளன. ஆனாலும் இவை பின்னர் வணிகர்கள் தங்களது வணிகத்தின் போது பாதுகாப்பாக தங்குமிடமாக ஆட்சியாளர்களால் மாற்றம் பெற்றுள்ளது. அவ்வாறாக இவ்விடமும் வணிகர்களுக்கு அஞ்சினார் புகலிடமாக இப்பகுதி இருக்கலாம் என கருதப்படுகிறது. அரிய வகையான இக்கல்வெட்டை சிவகங்கை அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்க உள்ளதாக சிவகங்கை தொல்நடை குழு நிறுவனர் காளிராஜா தெரிவித்தார். இப்போ நம்ம வந்து சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் வட்டம் கொல்லங்குடியை அடுத்துள்ள விட்டநேரியில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு பழமையான கல்வெட்டு, அதாவது 13 நூற்றாண்டு எழுத்தமைதியில் கிடைச்ச ஒரு கல்வெட்டு. இது வந்து ஆசிரியம் வகை கல்வெட்டு. இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் 70 கல்வெட்டுகள் தான், 70 மேற்பட்ட கல்வெட்டுகள் தான் இந்த ஆசிரியம் வகை கல்வெட்டில் கிடச்சிருக்கு. இந்த ஆசிரியம் வகை கல்வெட்டை பொறுத்தளவில் ஆச்சரியம் அப்படின்ற வட சொல்ல தழுவி ஆசிரியம் அப்படின்னு தமிழில் எழுதப்படுது. ஆச்சரியம் என்பது பாதுகாத்தல், அரவணைத்தல், ஆதரவு அப்படின்ற பொருளில் எழுதப்பட்டிருக்கு. இங்கே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா மங்கள நாடு அப்படின்னு குறிப்பு வருது. அதாவது மங்கள நாடு என்பது இன்றைய காளையார்கோவில் சிவகங்கை வட்டங்கள் மங்கள நாடுன்னு வழங்கப்பட்டிருக்கு. இந்த மங்கள நாடு 2 பிரிவாக இருந்திருக்கு. கீழ்மங்கள நாடு, மேல்மங்கள நாடு அப்படின்னு திருக்கானப்பேரூர் கூற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருக்கானப்பேர் கூட்டத்தில் இந்த 2 நாடுகளும் வருது. இதில் இந்த பகுதி வந்து வழுதிவாழ் மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அந்த கல்வெட்டில் வழுதிவாழ் மங்கலமான அப்படின்னு இந்த பகுதியை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழுதிவாழ் மங்கலத்தில் மாளவ சக்கரவர்த்தியை வாளவர் மாணிக்கத்து அப்படின்னு சொல்கிறாங்க. வாளவர் மாணிக்கத்து இங்கே வந்து ஒரு நிலையம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நிலைப்படையை அமைத்து வணிக குழுக்களுக்கு, வணிகர்களுக்கு இதை வந்து பாதுகாக்கக்கூடிய இடமாக, இவ்வூர் வந்து பாதுகாப்பான ஊராக, அவங்க வந்து அடைக்கலம் கொடுத்த ஊராக நம்ம வந்து இந்த கல்வெட்டு மூலமாக அறிய முடிகிறது. இன்னொரு பகுதியில் 12 வரிகளும், அடுத்த ஒரு பகுதியில் 9 வரிகள் இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து அஞ்சினார் புகலிடம்னு வருது. இந்த அஞ்சினார் புகலிடம் என்பது பயந்தவங்களுக்கு, பயப்படவங்களுக்கு, அச்சப்பட்டவங்களுக்கு இது பாதுகாத்து தந்ததை இந்த இடத்த வந்து சொல்கிறாங்க. இவ்வகையில் வந்து இந்த வழுதிவாழ் மங்கலம் என்பது பராந்தகச்சனோட கல்வெட்டில் காணப்படுது. அதை முனைப்பாண்டி நாட்டு வழுதிவாழ் மங்கலம் அப்படின்னு பாண்டி நாட்டில் இருந்த இந்த பகுதியை வெற்றி கொண்ட செய்தியை வந்து சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டோட முதன்மை கருதி இந்த கல்வெட்டை வந்து விரைவில் சிவகங்கை தொல்நடை குழு அரசு அருங்காட்சியகம் சிவகங்கையில் ஒப்படைக்க இருக்குது. நம்ம புலவர்கா காளிதாசா, நிறுவனர் சிவகங்கை தொல்நடை குழு.